गुड मॉर्निंग फोर्थ स्टैंडर्ड स्टूडेंट्स इनके क्लास पाक्कुरत्तुक्कु मुन्नाडी नम्ब ओरु एक्टिविटी पन्न पोरोम ओके पन्नलामा एल्लारू रेडिया इनके नम्ब एन्न पाक्क पोरोम अप्पडीना वाट नंबर आई एम अंद नंबर एन्न अप्पडीन सोल्ली कंडुपिडिक्क पोरोम ओके वा फर्स्ट एन्न सोल्लिरुक्कांग आई एम मोर देन 10 ना वंदु 10 ए विड पेरिय नंबर नेक्स्ट less than 20 20 ஐ விட சின்ன நம்பர் 10 ஐ விட பெரிய நம்பர் 20 ஐ விட சின்ன நம்பர் ஓகே if you count again fives 5 ஆ கவுண்ட் பண்ணோம் அப்படினா you will find me அப்படினு சொல்லி கெஸ் கொடுத்திருக்காங்க ஓகே கண்டுபிடிக்கலாமா என்ன சொல்லிருக்காங்க 10 ஐ விட பெரிய நம்பர் 20 ஐ விட சின்ன நம்பர் 5 ஆ கவுண்ட் பண்ணீங்கனா யூ வில் ஃபைண்ட் மீ என்ன கண்டுபிடிச்சிரலாம் அப்படினு சொல்லி சொல்றாங்க இப்போ 10 plus 5 கவுண்ட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 10 plus 5 15 15 plus 5 20 நமக்கு இங்க என்ன கண்டிஷன் 10 ஐ விட பெருசா இருக்கணும் 20 ஐ விட சின்னதா இருக்கணும் அப்போ எது எந்த நம்பர் சின்ன நம்பர் 15 தான் சின்ன நம்பர் சோ இங்க ஆன்சர் என்ன 15 ஓகே ஈஸியாக இருக்கா கொடுத்துருக்க க்ளூ வச்சு நம்ம அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் என்ன கொடுத்துருந்தாங்க 10 விட பெரிய நம்பர் 20 விட சின்ன நம்பர் இஃப் யூ கவுண்ட் இன் ஃபைவ்ஸ் ஃபைவாக கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் சொல்லு இப்போ அந்த நம்பர் என்னது 15 எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதா 10 5 கவுண்ட் பண்ணுங்கள் 10 ப்ளஸ் 5 15 அதோட 5 கவுண்ட் பண்ணுங்கள் 20 வந்துடும் நமக்கு கொடுத்துருக்க க்ளூவில் 10 விட பெரிய நம்பர் 20 விட சின்ன நம்பர் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன கெஸ் பண்ணிடலாம் 15 அந்த நம்பர் என்ன 15 ஓகே நெக்ஸ்ட்டு ஐ ஆம் ஆன் ஆட் நம்பர் பிட்வீன் 25 அண்ட் 30 நான் 25 அண்டு 30க்குள்ளார இருக்க ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க யூ கேன் டிவைட் மீ பை 3 நீங்கள் என்ன 3 டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம 25 to 30க்குள்ளார இருக்க நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் 25 to 30க்குள்ளார என்ன நம்பர்ஸ் இருக்கும் 26 27 28 29 இந்த நம்பர்ஸ் தான் 25 to 30க்குள்ளார இருக்கும் ஓகேவா இதில் நம்ம என்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க ஆட் நம்பர் ஐ எம் அண்ட் ஆட் நம்பர் நான் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதுக்குள்ளார இருக்க ஆட் நம்பர்ஸ்லாம் மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கள் 26 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா எஸ் ஈவன் நம்பர் 27 ஆட் நம்பர் 28 ஈவன் நம்பர் 29 ஆட் நம்பர் ஓகேவா இப்போ 25 to 30க்குள்ளார நமக்கு எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது 2 ஆட் நம்பர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க யூ கேன் டிவைட் மீ பை 3 என்ன நீங்கள் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் சொல்லுது அப்போது இந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ் 3 டிவைட் ஆகும் 3 டேபிளில் எந்த நம்பர் வரும்னு சொல்லுங்கள் எந்த நம்பர் வரும் 27 தான் வரும் ஸோ அந்த நம்பர் என்ன வெரி குட் 27 ஓகே ஈஸியாக இருக்குல்ல இது மாதிரி கெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி புரிஞ்சிச்சா என்ன சொன்னாங்க ஐ எம் அண்ட் ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க எதுக்குள்ளார இருக்கும் 25 to 30க்குள்ளார இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ 25 to 30க்குள்ளார இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அதில் எது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க யூ கேன் டிவைட் மீ பை 3 நீங்கள் என்ன 3 டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பர் 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் தான் ஆன்சர் இந்த 2 நம்பர்ஸில் எந்த நம்பர் இப்போது 3 டிவைட் ஆகுது 27 ஸோ ஆன்சர் இஸ் 27 ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது மாதிரி நிறைய நம்ம கற்றுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளார போகலாமா என்ன பார்த்துட்ருந்தோம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்
அண்ட் லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் அந்த சாப்டர் தான் எடுத்து பார்த்துட்ருந்தோம். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாமா? காமன் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு அந்த நான் கொடுத்துருக்க நம்பர்ஸோட ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கணும். அதில் எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம்? லாங் டிவிஷன் போட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ லாங் டிவிஷன் போட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபோர் சம் பார்த்தாச்சு, இப்போது சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேர் பேராக நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர்ஸ் எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஃபோர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு, இப்போது ஃபிஃப்த் ப்ராப்ளம்லேருந்து பார்க்கலாம். என்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க? 28 அண்ட் 42. 28க்கும் 42க்கும் நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 28க்கு கண்டுபிடிங்க. எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 2 டிவைட் பண்ணலாமா? 28ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 14. 2ல் 1 டைம்ஸ் 2 இருக்குது. 4ல் 8ல் 2 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 14. நெக்ஸ்ட் எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 2 டிவைட் பண்ணலாம். 14ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 14ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ். 7 2s are 14. நெக்ஸ்ட்டு 7 எந்த நம்பரால்? 7 தான் டிவைட் பண்ண முடியும். அப்போனா தான் நமக்கு கோஷன்ட் 1 கிடைக்கும். ஸோ 7-ஐ 7 டிவைட் பண்ணிட்டால் 1. இப்போ 28 ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன கிடச்சிருக்கு நமக்கு? 2 × 2 × 7. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நம்பர்? 42. இப்போ 42க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள். 42ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும்? 4ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்குது? 2 டைம்ஸ். 2ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்குது? 1 டைம். நெக்ஸ்ட்டு 21 இருக்குது. 21 நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம்? 3 டிவைட் பண்ணிக்கலாம். 21ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டேபிள் சொல்லுங்கள். 7 டைம்ஸ். ஸோ 7. நெக்ஸ்ட்டு 7 எந்த 7 டிவைட் பண்ணிக்கலாம்? 7 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது டிவைட் பண்ணோன்னா நமக்கு கோஷன்ட் 1 வந்துடும். இப்போ 42 ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுங்க. ஓகே, 42 ஃபேக்டர்ஸ் என்ன? 2, 3, 7. ஸோ 42 = 2 × 3 × 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 42ல் இருக்க எந்த நம்பர் 28ல் இருக்குது? 28ல் இருக்க என்னென்ன நம்பர் 42ல் இருக்கோ அது எல்லாமே காமன் ஃபேக்டர்ஸ். ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 28 அண்ட் 42க்கு காமனாக எந்த நம்பர் இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 அ காமன் ஃபேக்டர். அண்ட் வேறு என்ன நம்பர் இருக்குது? இங்கே 2 இருக்குது பட் இங்கே 2 இல்லை. ஸோ இங்கே 2 வராது. 42ல் ஒரு 3 இருக்குது பட் 28ல் 3 இல்லை. ஸோ 3 காமனாக வராது. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ என்ன எழுதணும்? காமன் ஃபேக்டர்ஸ். காமன் ஃபேக்டர் என்னென்ன நமக்கு கிடச்சிருக்கு? 2 and 7. ஓகே, ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 72 and 96. இப்போ நம்ம லாங் டிவிஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 72 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 72 எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? என்ன ப்ரைமால் டிவைட் பண்ணலாம்? 2 டிவைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 2. 7ல் எத்தனை டைம்ஸ் 2 டிவைட் ஆகும்? 3 டைம்ஸ். ரிமைண்டிங் 1.
இப்போ என்ன நம்பர் இருக்குது? 12. 12 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 6 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணுங்கள். 36ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும்? 3ல் 1 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 1, 16. 16ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 8 டைம்ஸ். அகெயின் 2 ஆல டிவைட் பண்ணுங்கள். 18ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள், எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். 9 டூஸ் ஆர் 18. இப்போது 9 இருக்குது. ஸோ நம்ம என்ன நம்பரில் டிவைட் பண்ணிக்கலாம்? 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 × 3 9. 9ல் 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 என்ன நம்பரால் டிவைட் பண்ணலாம்? அகெயின் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 கிடைச்சிடும். ஓகே, இப்போ 72ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுங்க. 2 3 டைம்ஸ் இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது. 2 × 2 × 2 × 3 × 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நம்பர்? 96. 96ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9ல் எத்தனை டைம்ஸ் 2 டிவைட் ஆகும்? 4 டைம்ஸ். ரிமைனிங் 1, 16. 16ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 8 டைம்ஸ். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 2 டைம்ஸ். 8ல் 4 டைம்ஸ். அகெயின் 2 டிவைட் பண்ணுங்கள். 1 டைம், 2 டைம்ஸ். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம்ஸ். 6 டூஸ் ஆர் 12, ஸோ 6 டைம்ஸ். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடச்சிரும். ஓகே, இப்போ ஃபேக்டர்ஸ்லாம் லிஸ்டோர் பண்ணுங்கள். 96ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன கிடைக்குது? 2 எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 5 டைம்ஸ் 2, 1 டைம் 3. ஸோ 2 × 2 × 2 × 2 × 2 × 3. ஓகேவா? இப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 72ல் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 and 3. வேறு எந்த நம்பர்ஸுமே அக்கர் ஆகலை. 2ம் 3ம் தான் மாற்றி வந்துட்டுருக்கு. ஸோ 72ஓட ஃபேக்டர்ஸில் என்ன இருக்குது? 2 and 3. 96ஓட ஃபேக்டர்ஸில் என்ன இருக்குது? 2 and 3. வேறு எந்த ஃபேக்டர்ஸுமே வரல. 2 தான் மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ரவுண்ட் பண்ணிடலாம்? இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கே 3, இங்கே 3. ஓகேவா? 92ன்றதில் 2 and 3 தான் மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்குது. சாரி, 72ல் 2 and 3 தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. 96ல் 2 and 3 தான் வந்திருக்கு. ஸோ இங்கே காமன் ஃபேக்டர் என்ன? 2 and 3. காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 2 and 3. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கிறோம், அடுத்து லாங் டிவிஷன் மெத்தட் போடுறோம். மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபேக்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதில் என்னென்ன நம்பர் காமனாக இருக்குது? 72ல் அந்த நம்பர் வந்திருந்துச்சுன்னா அதே நம்பர் 96லேயும் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காமன்னா என்னது? பொது. பொதுனா இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 and 18க்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 12, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 12ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 6 டைம்ஸ். மறுபடியும் 6 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 3 டைம்ஸ். 3ஐ என்ன நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் செக் பண்ணணும்? 18ஐ எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 18ல் 2 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 9 டைம்ஸ். 9ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3 3ஆல் டிவைட் பண்ணலாம்.
நைனில் த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்கும் த்ரீ டேபிள் சொல்லுங்கள். த்ரீ டைம்ஸ். அகெயின் த்ரீயை த்ரீயால் டிவைட் பண்ணால் நமக்கு ஒன் வந்துடும். இப்போ ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன எழுதிடலாமா? டுவெல்க்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு? டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ. டூ டூ டைம்ஸ் வந்திருக்கு, த்ரீ ஒன் டைம் வந்திருக்கு. ஸோ டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ. நெக்ஸ்ட்டு எயிட்டீனுக்கு என்ன கிடச்சிருக்கு? டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. டூ ஒன் டைம்ஸ், த்ரீ டூ டைம்ஸ். எயிட்டீன் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. இப்போ கண்டுபிடிங்க காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும். டுவெல்லுக்கு என்ன என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு? டூ டூ டைம்ஸ், த்ரீ ஒன் டைம்ஸ். டூ அண்ட் த்ரீ மட்டும்தான் அக்கர் ஆகிருக்கு. எயிட்டீனுக்கு பாருங்கள், டூ ஒன் டைம்ஸ், த்ரீ டூ டைம்ஸ். அகைன் டூ அண்ட் த்ரீ தான் அக்கர் ஆகிருக்கு, வேறு எந்த நம்பருமே நமக்கு அக்கர் ஆகலை. ஸோ இங்கேயும் டூ இருக்குது, இங்கேயும் டூ இருக்குது, இங்கேயும் த்ரீ இருக்குது, இங்கேயும் த்ரீ இருக்குது. காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? டூ அண்ட் த்ரீ. காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு டூ அண்ட் த்ரீ. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப ஈஸி. டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சம் போடலாமா? நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 63 and 84. ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 63க்கு கண்டுபிடிக்கலாமா? என்ன நம்பரால் டிவைட் பண்ணலாம்? த்ரீயால் டிவைட் பண்ணிக்கலாம், அதுதான் ஈஸி. ஸோ த்ரீயால் பாருங்கள், 63ல் எத்தனை டைம்ஸ் த்ரீ இருக்கும் செக் பண்ணுங்கள். 6ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? டூ டைம்ஸ் இருக்கும். 3ல் த்ரீ எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? ஒன் டைம். ஸோ 21. ஓகே, அகெயின் த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள். 21ல் த்ரீ எத்தனை டைம்ஸ் இருக்கும் த்ரீ டேபிள் சொல்லுங்கள். 7 times. 7 எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 7 தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு கோஷன்ட் 1 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 84. நம்பர் 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 8ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ். அகெயின் 2 டிவைட் பண்ணுங்கள். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ். 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ். இப்போ 3 டிவைட் பண்ணுங்கள். 21ல் 3 எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 7 டைம்ஸ். ஏன்னா 7 threes are 21. ஸோ 7 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 7ல் 7 டிவைட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் நமக்கு? 1. 7ல் 7 1 டைம்ஸ் தான் டிவைட் ஆகும். ஸோ 1, விச் மீன்ஸ் 1 7 is 7. ஓகேவா? ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே நம்பர் இருக்குது அப்படின்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அது எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுமோ அதை தான் இங்கே நம்ம எழுதுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இங்கே 84 இருக்குது, 2 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 8ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். டேபிள் சொல்லுங்கள், டேபிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். 4 2s are 8 சொல்லுவோமா? ஸோ 4 டைம்ஸ். 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். ஏன்னா 2 2s are 4, அப்போ 42. அகெயின் மறுபடி 2 டிவைட் பண்ணுங்கள். 4 நமக்கு எப்போ கிடைக்கும்? 2 2 2s are 4. 2 டைம்ஸ் 2 மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ 2. 2 எப்போ கிடைக்கும்? 1 2 is 2. ஸோ 1. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன நம்பர் இருக்குது? 21. 21 3 டிவைட் பண்ணுங்கள். 21ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டேபிள் சொல்லுங்கள். எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 7 டைம்ஸ். ஏன்னா 7 3s are 21. ஸோ 7 டைம்ஸ். அகெயின் 7 எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 7 தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 7 7 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 1 7 is 7. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ்லாம் எழுதணும். 63 ஃபேக்டர்ஸ் என்னென்ன?
3 × 3 × 7. 3 2 times இருக்கு, 7 1 times இருக்கு. நெக்ஸ்ட்டு 84 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 2 2 times, 3 1 times, 7 1 times. ஸோ 2 × 2 × 3 × 7. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? காமனாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, 63ல 3 இருக்குது, 84ஓட ஃபேக்டர்ஸ்லேயும் 3 இருக்குது. ஸோ 3 is a common factor. நெக்ஸ்ட்டு 63ஓட ஃபேக்டர்ஸ்லேயும் 7 இருக்குது, 84ஓட ஃபேக்டர்ஸ்லேயும் 7 இருக்குது. ஸோ 7 is a common factor. 84ஓட ஃபேக்டர்ஸில் 2 இருக்குது, பட் 63ஓட ஃபேக்டர்ஸில் 2 இல்லை. ஸோ 2 is not a common factor. ஃபைனலி நமக்கு எவ்வளோ ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு காமனாக? 2 factors. என்னென்ன? 3 and 7. 3 and 7 ஆர் காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் 63 and 84. ஸோ காமன் factors is equal to 3 and 7. ஈஸியாக இருக்குல்ல? இந்த டிவிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன நம்பர் இருக்கோ, என்ன நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ, அது எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் அப்படின்றத நீங்கள் எழுதுனா போதும், அல்லது எத்தனை டைம்ஸ் மல்டிப்புளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எழுதுனா போதும். ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 63 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 3 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 6 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 times. ஏன்னா 2 3 6 சொல்லுவோமா, அதனால் 6 3 2 times இருக்கும். 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 times. ஏன்னா 1 3 3 சொல்லுவோம். ஸோ 1 times. இப்போ என்ன நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு? 21 3 டிவைட் பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடைக்கும்? 21 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 times. 7 3 21 சொல்லுவோமா? ஸோ 7 times. 7 3 21. இது ரெண்டுத்தையும் மல்டிப்பிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க வேல்யூ கிடைக்கணும். அப்போனா தான் நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 3 7 இந்த 3 மல்டிப்பிள் பண்ணால் உங்களுக்கு இங்கே இருக்க வேல்யூ கிடைக்கணும். 7 3 21. ஓகே, இப்படியும் நீங்கள் சொல்லலாம், அல்லது 21 7 டிவைட் பண்ணால் என்ன கோஷன் கிடைக்கும் அதையும் இங்கே போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே படிச்சுக்கோங்க. 21 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 times. ஏன்னா 7 3 21. அடுத்து 7 என்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 7 தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 7 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அல்லது 7 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 times. அப்படியும் சொல்லலாம். 1 7 is 7. 1 7 மல்டிப்பிள் பண்ணுங்கள், நமக்கு 7 ஆன்சராக கிடச்சிடும். அப்போ 1 7 is 7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்றது மல்டிப்ளிகேஷனை வச்சே போட்டுக்கோங்க. டிவிஷனை வச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 12 இருக்குது, 2 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 tables சொல்லுங்கள். எப்போ நமக்கு 12 கிடைக்கும்? 6 times மல்டிப்பிள் பண்ணால் தான் 12 கிடைக்கும். ஸோ 6 2 12. நமக்கு இங்கே என்ன கிடைச்சது? 6. அகைன் 6 3 டிவைட் பண்ணுறீங்க. 6 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 tables சொல்லுங்கள். 3 times இருக்கும். 3 times 2 மல்டிப்பிள் பண்ணால் தான் நமக்கு 6 கிடைக்கும். ஸோ 3 2 6. இப்போ நான் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 3. 3 என்ன நம்பரால் தான் டிவைட் பண்ணலாம்? 3 டிவைட் பண்ணிடலாம். அப்போ 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 time. 1 3 is 3. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல இந்த மெத்தட்? ரொம்ப ரொம்ப ஈஸி. டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், கான்செப்ட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம 2 numbers கொடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த 2 sums மட்டும் 3 numbers கொடுத்துட்டு அதோட காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே போகலாமா?
ஃபர்ஸ்ட் 52. 52க்கு காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம்? 2 பண்ணிக்கலாமா? 2. 5 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் தான் இருக்கும். ரிமைண்டிங் 1 வந்துடும். 1 எங்கே 2 கூட சேர்த்துக்கோங்க. அப்போ 12 மாறிடும். 12 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள். 12 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ். 6 2 12. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன நம்பர் இருக்குது? 26. 26 அகைன் 2 டிவைட் பண்ணுங்கள். 2 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ். 6 2 3 டைம்ஸ். 3 2 6. 6 2 3 டைம்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் 3 2 6. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்னது? 13 தான் கிடச்சிருக்கு. 13ன்றது நமக்கு ப்ரைம் நம்பர்னு ஆல்ரெடி தெரியும். ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 அண்ட் த நம்பர் இட்செல்ஃப். அந்த நம்பர் 1 அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 13 டிவைட் பண்ணிக்கிறோம். 13 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ். 1 13. ஓகே, புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் 52ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். 2 டிவைட் பண்ண போகிறோம். 5 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டிங் 1. 2 2 4. 5 4 போச்சுன்னா ரிமைண்டிங் 1 இருக்கும். ஸோ 12 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு செக் பண்ணணும். 2 டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். எப்போ 12 வருதுன்னு? 6 டைம்ஸ். 6 2 12 கிடைக்கும். ஸோ இங்கே 6 போடுறோம். இப்போ என்ன நம்பர் இருக்குது? 26. 26 அகைன் 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டேபிள் சொல்லி பாருங்கள். நமக்கு எப்போ 2 கிடைக்கும்? 1 மல்டிப்பிள் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ 1 2 2. நெக்ஸ்ட்டு 6 எப்போ கிடைக்கும்? 2 டேபிளில் 3 டைம்ஸ் மல்டிப்பிள் பண்ணும்போது கிடைக்கும். 3 2 6. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 13ஓட ஃபேக்டர்ஸ். 13ன்றது ப்ரைம் நம்பர், நமக்கு ஆல்ரெடி தெரியும். 13ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 அண்ட் த நம்பர் இட்செல்ஃப். ஸோ நம்ம 13-ஐ 13 டிவைட் பண்ணுறோம். 13 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 13 டேபிள் சொல்லுங்கள். 1 13 is 13. ஸோ 1 டைம்ஸ். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்பர் போகலாமா? 78. 78 ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணுங்கள். 7 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 2 6. 4 2 8 போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3 2 6 மட்டும் வச்சுக்கலாம். ரிமைண்டிங் 1 இங்கே 18 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 8 கூட சேர்த்தா நமக்கு இங்கே 18 இருக்கும். 18 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டேபிள் சொல்லுங்கள். 9 டைம்ஸ். 9 2 18. இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு? என்ன நம்பர்? 39. ஸோ இப்போ நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டேபிள் சொல்லுங்கள். எப்போ நமக்கு இந்த 3 கிடைக்கும்? 1 டைம்ஸ் 3 மல்டிப்பிள் பண்ணால் கிடைக்கும். 1 3 is 3. அகை 9 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டேபிள் சொல்லுங்கள். 9 எப்போ வரும்? 3 டைம்ஸ் 3 மல்டிப்பிள் பண்ணால் வரும். 3 × 3 9. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 13 இஸ் அ ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் 1 அண்ட் த நம்பர் இட்செல்ஃப் அதே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 13 தான் டிவைட் பண்ண முடியும். 13 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ். 1 13 ஆர் 13. ஸோ 1. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு 104. என்ன நம்பரால் டிவைட் பண்ணலாம்? 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், 10 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ். 4 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ். ஸோ 52. நெக்ஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுங்கள். இப்போ அகெயின் 52 கிடச்சிருச்சா? நம்ம இங்கே ஆல்ரெடி 52க்கு என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 × 2 × 13 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதையே இங்கே போட்டுக்கலாம். 52 2 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 26.
அகெயின் 26 டூவால் டிவைட் பண்ணால் 13, 13-ஐ 13-ஆல் டிவைட் பண்ணால் 1. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? நம்ம ஆல்ரெடி 52 கண்டுபிடிச்சி வச்சதுனால அதை அப்படியே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? 52 ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 2 × 2 × 13. ஸோ 2 × 2 × 13. 78 ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 2 × 3 × 13. 104 ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? 2 × 2 × 2 × 13. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? 52 ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு? 2 உம் 13 உம். 78 ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 2, 3 and 13. 104 2 and 13. இப்போ என்ன நம்பர்ப்பா காமனாக இருக்குது எல்லாத்துலேயும்? 3 நம்பர்லேயும் சேர்த்து என்ன ஃபேக்டர் காமனாக இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, 13 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, 13 இருக்குது. ஸோ எது காமன்? வெரி குட், 2 and 13 ஆர் காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் 52, 78, 104. 2, 2, 2, 13, 13, 13. ஓகே, இங்கே 3 இருக்குது, 78 ஃபேக்டர்ஸில் 3 இருக்குது. பட்டு 3ன்ற நம்பர் 52 இல்லை, 104 இல்லை. ஸோ நம்ம 3-ஐ காமன் ஃபேக்டராக கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எழுதலாமா காமன் ஃபேக்டர்ஸ்? காமன் ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 and 13. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது அது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். டேபிள்ஸ் படிச்சுட்டே இருங்க, மறந்துடாதீங்க. டேபிள்ஸ் தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் மேக்ஸில். ஓகேவா, இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சேம் மெத்தட் இதே மாதிரி தான். 51 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, 68 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அண்ட் 85 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதில் எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிங்கன்னா அதுதான் காமன் ஃபேக்டர்ஸ் ஃபார் 51, 68 and 85. இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சம் மட்டும்தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ போட்டு பாருங்கள், ஏதாவது டவுட்டுனால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.